சென்னையிலேயே அன்னைக்கு கோயம்பேட்ல இருந்து நிறைய பேர் ஏறினாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்பவே நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்போ டெல்லியில பாத்தீங்கன்னா நிறைய பேர், டெல்லி மட்டும் இல்ல, மகாராஷ்டிரா போன்ற வட மாநிலங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய தமிழர்கள் நிறைய இடங்கள்ல கஷ்டப்படுறதாவும் வாட்ஸ்அப் வீடியோக்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க வந்து இப்போ ஒரு இடத்துல நிறுவனத்துல இருக்காங்கன்னா நிறுவனம் உடனடியாக வெளியே போக சொல்லிடுச்சு, லாக்டவுன் பீரியட் 21 டேஸ் அப்படின்னு. அதே மாதிரி தங்கியிருந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து வெளியில போக சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க அந்தந்த ஏரியாக்களை நின்று தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அரசு வந்து முறையாக வந்து ஒரு போக்குவரத்தை ஏற்படுத்தலை, அவங்கள பற்றி சிந்திக்காம கிட்டத்தட்ட அந்த மாதிரி மக்கள் தான் 70 லட்சம் பேர் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க. அவங்கள மனசில் வச்சு சிந்திக்காம இந்த மாதிரி செயல்பாடு வந்து அவசரமாக எடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரொம்ப தாமதமாக இந்த விஷயத்தில் வந்து நம்ம முடிவெடுத்துருக்கிறதா பார்க்குறீங்களா? இல்ல, ரெண்டு விஷயம் நான் பாக்குறேன். ஒண்ணு வந்து இந்த லாக்டவுன் வந்து அறிவிப்பு வந்து ரொம்ப காலதாமா வந்திருக்கு. நம்முடைய முதல் கேஸ் கண்டுபிடிக்கப்பட்டது, கொரோனா உறுதி செய்யப்பட்டது ஜனவரி 30ஆம் தேதி ஃபர்ஸ்ட் கேஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. முதல் இறப்பு வந்து மார்ச் மாசம் வந்து நடக்குது. இந்த 1.5 மாச காலத்தை நம்ம வீணடிச்சிட்டோம். இந்த 1.5 மாச காலத்துல நான் மத்திய அரசாங்கம் வந்து நான் வந்து ட்ரம்ப்போட வருகைக்காக இந்தியா வந்து ஒரு இதா மாத்துறேன், அப்புறம் குடியுரிமை சட்டத்தை வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றேன், தேசிய குடிமக்கள் ஆவணத்தை நான் வந்து இது பண்றேன்னு சொல்லி எந்தெந்த விஷயங்கள் தேவையற்ற விஷயங்களோ, நாட்டை சீர்குலைக்கிற விஷயங்களோ, அந்த விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணதை ஒழிய இந்த கொரோனா என்ன பண்ண போது, நீங்க ஜன நீங்க ஃபர்ஸ்ட் கேஸ் டிடெக்ட் பண்ண உடனே நீங்க வந்து இன்டர்நேஷனலா யாரும் வரலான்னு சொல்லிக்கணும், யாரும் வர தேவையில்லை, எல்லாம் அப்படியே வந்தாலும் இந்தியர்கள் மட்டும் தான் வரணும். அந்த இந்தியர்களையும் நம்ம வந்து ஒரு 5 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இறக்கி பக்கத்துல இருக்க ஒரு குவாரண்டைனுக்கு கூட்டு போய் அவங்க 21 நாளோ ஒரு 14 நாளோ வச்சிருந்து அவர்கள் வந்து முழுவதுமாக நோய் தொற்று இல்லாதவர்கள் தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாம், அல்லது நோய் தொற்று இருந்ததுன்னா அந்த நோய் தொற்றை வந்து கியூர் பண்ணி அல்லது ட்ரீட் பண்ணி வீட்டுக்கு அமைச்சிருக்கலாம். இதை செஞ்சிருந்தோம்னா அப்புறம் மாநிலங்களுக்கிடையான போக்குவரத்து வந்து முழுவதுமாக வந்து எப்ப குறைக்கணும்னா, நீங்க வந்து ஒரு வாரம் டைம் வந்து மக்கள் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி நான் 10ஆம் தேதியிலிருந்து நான் அந்த லாக்டவுன் அறிவிக்க போறேன், நீங்க அதுக்குள்ள ஊருக்கு போறவங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க, நீங்க எல்லாம் வாங்கி வச்சுக்கோன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா உண்மையில் அரசு வந்து மக்கள் சார்ந்த அரசாகனு பார்க்க முடியும். ஆனா நைட் 8 மணிக்கு டிவியில வந்து 12 கோடி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவோம், நீங்க பஸ் இருக்காது, ட்ரெயின் இருக்கான்னு சொன்னா இத்தனை கோடி மக்கள் இன்னைக்கு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் நடந்து போன மக்களை நம்ம பாக்குறோம், அங்க டெல்லியில இருந்து யூபிக்கும் பீகாருக்கும் போன மக்களை நம்ம பாக்குறோம், ராஜஸ்தான்ல இருந்து போன மக்களை நம்ம பாக்குறோம். சோ இவங்கள நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க, உணவு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, குழந்தைகள் வந்து இறந்திருக்கு. அப்ப இவ்வளவு ஒரு பொறுப்பற்ற இவ்வளவு ஒரு மனித தன்மை அறிவிப்பு வந்து ஒரு மகா மோசமான அறிவிப்பா தான் பாக்குறோம். இந்த அறிவிப்பு தேவையானதான், லாக்டவுன் அறிவிப்பு நிச்சயமாக தேவையானதான், அது மறக்கவே இல்லை. ஆனால் செய்த காலமும் செய்த வேகமும் செய்த அந்த அறிவிக்கப்பட்ட தினமும் கொடுக்கப்பட்ட அவகாசமும் மிக மிக மோசமாக தான் வந்து பார்க்க முடியுது. நீங்க சொன்ன மாதிரி வந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு மெசேஜ் ட்வீட் பண்ணியிருக்காரு, இது வந்து கொரோனா வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துது, அதுக்கு வந்து அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே டைமில் பிரதமர் வந்து வேற எங்கோ சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ தான் அப்டேட் பண்ணியிருக்கிறத அதில் பார்க்க முடியுது. இப்போது எதிர்கட்சிகள் வந்து கூட இதில் வந்து இன்னும் கூட ஒரு கொஞ்சம் வலுவாக வந்து அரசுக்கு வந்து ஆலோசனைகளை சொல்லியிருக்கலாமோ, அரசை வந்து வற்புறுத்தி இருக்கலாமோ அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, எதிர்கட்சிகள் வந்து இன்னும் அதிகமாக சத்தம் போடுக்கணும் உண்மைதான், நாம் இருக்கலை. ஆனால் இந்த அரசு வந்து யார் சொல்கிறதையும் கேட்க தயாராக இல்லை. எதிர்கட்சிகள், விஞ்ஞானிகள், இப்போ முந்தா நாள் வந்து ஐசிஎம்ஆர் இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகத்தோட ரிப்போர்ட் சொல்லுது நம்மளுடைய டெஸ்டிங் மெத்தராஜியே தப்புன்னு சொல்லுது. நம்ம இத்தனை பேர் இவ்வளோ கம்மியான பேருக்கு டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம், அதிகமான பேர் டெஸ்ட் பண்ணணும், உலகத்துக்கு நாடுகள்லாம் எவ்வளோ அதிகமாக டெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கன்னு சொல்லுது. அதையும் வந்து அரசு நிறுவனம் சொல்லுது. அப்போ அந்த ஒரு ஆய்வறிக்கையாவது எடுத்துக்கொண்டு அரசு வந்து உடனடியாக இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் இந்த குவாரண்டைன் வச்சுக்கலாம், தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க ஒரு 30,000, நான் தமிழ்நாட்டில் இருக்கோம், 30,000-40,000 பேர் தமிழ் தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்களா, அந்த 40,000 பேரையாவது உடனடியாக டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு யார் கொரோனா இருந்தனா உடனே ஷிஃப்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி அவங்க கூட சமூக தொடர்பு உள்ளவங்க சோசியல் கான்டாக்ட் உள்ளவங்க வந்து ட்ராக் பண்ணி நீங்கள் அவங்கள ஐசோலேட் பண்ணி இந்த மாதிரி தொடர்ச்சியாக, இது வந்து ஒரு நாள் இரவில் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது, இது தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய விஷயம். அப்போ அந்த ஜனவரி 30ஆம் தேதி ஃபர்ஸ்ட் கேஸ் கொரோனா கேஸ் நம்ம டிடெக்ட் பண்ணோன்னே பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்டர்நேஷனல் டிராவல் எதுவுமே கிடையாதுன்னு அரசு அறிவிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு வந்து வெற்றி கிடைச்சிருக்கும், இன்னும் இவ்வளோ பெரிய பயத்துக்கு மக்கள் இருக்க மாட்டாங்க. இப்பவும் சரி, இப்பவும் சொல்றோம், சரி நமக்கு இயல்பாவே சில நல்ல சாதகமான அம்சங்கள் இருக்கு இந்தியாவில். ஏன் இட்டாலியில் எவ்வளவு பேர் சாகுறாங்கன்னா அங்க ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன், அதாவது 65-70 வயசு மேல உள்ளவங்களுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகம். ஆனா இந்தியா மாதிரி நாட்டில் வந்து 60 வயசு மேல உள்ள எண்ணிக்கை குறைவு, 5% தான் நம்முடைய பாப்புலேஷன்ல, 5% தான் 65 இயர்ஸ்க்கு மேல உள்ளவங்க வந்து இருக்கிறாங்க. அப்ப நமக்கு இந்த இறப்புகள் யாருக்கு அதிகமா நடக்குது, தொற்றுகள் யாருக்கு அதிகமா நடக்குதுன்னா இந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு தான் வந்து, வயது அதிகமானவர்களுக்கு தான் வந்து இந்த இறப்பும் தொற்று ஈஸியா நடக்குது. அப்ப நமக்கு நேச்சுரலாவே சில விஷயங்கள் அமைஞ்சிருக்கு, இயற்கையாவே நமக்கு சில சாதகமான அம்சம் இருக்கு, நமக்கு அதிகமான வெப்பம், ஈரப்பதம், ஹியூமிடிட்டி வந்து ஜாஸ்தியாக இருந்தால் அதோட தொற்று வந்து தொற்று நடக்குது, ஆனால் அது கொஞ்சம் ஸ்லோவா நடக்குது. அப்ப இதெல்லாம் நமக்கு சாதகமான விஷயங்கள், சாதகமான விஷயம் பயன்படுத்தி நமக்கு அதிகமான காலவாசம் கிடைச்சிருக்கு. ஜனவரி 30ல இருந்து மார்ச் 30க்கு 2 மாசம் காலம் இருக்கு. இதுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா
நாம் வெகு வெகு சுலபமாக அல்லது வெகு விரைவாக கட்டுப்படுத்திக்க முடியும். இன்னைக்கு கொரியா தான் பண்ணாங்க, எல்லாத்தையும் பாக்குற எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணு, லட்சக்கணக்கில் லட்சம் லட்சக்கணக்கான பேர் டெஸ்ட் பண்ணு, அதை கண்டுபிடிச்சா உடனே ஐசோலேட் பண்ணி. இதான் கொரியா வந்து ஃபாலோ பண்றாங்க, சிங்கப்பூர் தான் ஃபாலோ பண்றாங்க, ஜெர்மனியை தான் ஃபாலோ பண்றாங்க. இப்படி ஃபாலோ பண்ணாத நாடுகள் யாரு பார்த்தீங்கன்னா, இட்டாலியும் அமெரிக்காவும் ஸ்பெயினும். இப்போ அதனால அவங்க அதிகமான மக்கள் வந்து இறக்குறாங்க, அதிகமான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இந்தியாவுக்கு ஒரு நேச்சுரலாவே ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் அல்லது ஒரு 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 சாதகமான சூழ்நிலை இருக்குது, அதை பயன்படுத்த தவறுனதுதான் மிகப்பெரிய ஒரு தவறாக நான் வந்து பாக்குறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல வந்து அங்கே கொரோனா வந்து அங்கே இறப்பு வந்திருக்கும் போதே நம்ம பக்கத்து நாடு சீனா அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து சீனால இருந்து நிறைய போக்குவரத்து வெளியில் இருந்துட்டே இருந்திருக்கு. அப்போ நம்ம வந்து வெளிநாடுகள்ல இருந்து வர்ற எல்லா ஃப்ளைட்டையும் வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணி சொன்ன மாதிரி குவாரண்டைன் பண்ணிக்கணும். அதாவது டிசம்பர்லயே நம்ம டிசம்பர்லேயே கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். ஆனால் இங்கே உலக அளவிலான போக்குவரத்துங்கிறது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு, ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வர்றாங்க. இந்த சமயத்தில் பிப்ரவரி 21 வெளிநாடுகள்லேருந்து வந்த நிறைய பேர் வந்து இங்கே இந்த மகா சிவராத்திரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டமெல்லாம் கூடியிருக்காங்க. சிஐக்கான எதிரான போராட்டங்கள் நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல தொடர்ந்து மக்கள் கூடிட்டே இருந்திருக்காங்க. இது எல்லாம் மெதுவா இனிமே தான் ரிஃப்ளெக்ட் ஆகுமா, இனிமே தான் தெரிய வருமா? ஏன்னா பிப்ரவரி 21 சிவராத்திரி அப்போ பெரிய கூட்டம் இருந்திருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே நிறைய பேர் கூடியிருக்கிறாங்க இல்லையா, வெளிநாட்டர்கள் வந்துட்டு போயிருக்காங்க. வந்துட்டு போனவங்களுக்குமே இல்லை ரொம்ப தாமதமாக தான் அறிகுறி தெரிய வந்திருக்கு. சில பேருக்கு அறிகுறி தெரியாமலே தொட்டலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா 80% பேருக்கு வந்து அறிகுறி நார்மலாகவே இருக்கும், அவங்களுக்கு எதுவுமே இருக்காது, அவங்கக்கிட்ட இருந்து தொட்டு இன்னொருத்தவங்களுக்கு வந்து அந்த அறிகுறி தெரிய வரலாம் அப்படின்னு. அப்போ இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இது இதை போன்ற ஒன்று கூடுதல்கள் மகாசிவராத்திரி அப்புறம் நிறைய ஜபக்கூட்டங்களாகட்டும் தொழுகைகளாகட்டும் இல்லாட்டி எதாம இருக்கட்டும், அதை வந்து அரசு வந்து முன்னாடியே வந்து ஒழுங்குபடுத்திக்கணும். அது குறிப்பாக இந்த சிவராத்திரி ஏன் சுஜிக்க சொல்லணும், லட்சக்கணக்கான பேர் வந்து கூடினாங்க அங்கே, அது வந்து அது நிறைய வெளிநாட்டுகள் வந்து கலந்து கொண்டாங்க. அவளை பற்றி ஒரு தரவுகளுமே வந்து அரசு வந்து கிடையாது. அதே மாதிரி மற்ற இடங்களில் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள் போராட்டங்களாகட்டும் இல்லை தொழுகைகளாகட்டும் இல்லாட்டி பிரார்த்தனை கூட்டங்களாகட்டும் இது எல்லாத்தையுமே அரசு வந்து முறைப்படுத்திக்கணும். நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்தான் வந்து சொல்கிறேன், முறைப்படுத்தி அதான் நம்ம நம்ம அரசோட ஃபோக்கஸ் அப்போ வந்து குடியுரிமை சட்டம் தேசிய குடிமக்கள் ஆகணும் அப்படிதான் வந்து நமக்கு வந்து இருந்துச்சு. நம்ம வந்து கொரோனாவிலிருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டும்ங்கிற எண்ணம் வந்து அரசுக்கு இருந்த மாதிரி நமக்கு தெரியல. இப்பவும் நான் சொல்றேன், இன்னைக்கும் அரசுக்கு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணணும் எல்லாத்தையும் பரிசோதித்து பார்க்கணுங்கிற உணர்வு வந்து அரசுக்கு இல்லை. இருந்ததுன்னா நேரம் ஒரு பிக்கரஸ் டெஸ்டிங் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அது வந்து இன்னமும் வர ஏற்பட இவ்வளவு பேர் உயர்ந்த பிறகும் அரசுக்கு வரலன்னு நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கும் வந்து நாம் வந்து ஒரு பெரிய லேக்ல தான் வந்திருக்கோம். உண்மையான எண்ணிக்கை எப்போ தெரிய வரும்னா, என்னைக்கு அரசால் முழுமையாக பரிசோதிக்க முடியுதோ அன்னைக்கு தான் உண்மையான எண்ணிக்கை நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நாம் வந்து இந்த கட்டுப்பாட்டில் சொல்லிட்டே. இப்போ இந்தியன் வைரலஜிஸ்ட் டாக்டர் ஜேக்கப் ஜான் சொல்றபடி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டெஸ்ட் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால எண்ணிக்கை வெளியில தெரியலை. அதே மாதிரி இப்போ இருக்கிற சூழலுக்கு வந்து டெஸ்ட் வெளியில் போய் எடுக்கிறதும் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் 4500 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ அரசு தான் சோதனை பண்ணணும் அப்படின்னா, இப்போ மருத்துவமனைக்கு நம்ம ஈஸியாக போகிற ஒரு இதையும் நமக்கு இப்போ கிடையாது, ஏதாவதுனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வீடு வீடாக வந்து சென்று வந்து பரிசோதனைக்கான வந்து அந்த வார்டு வாரியாக பிரித்து அங்கே இருக்கிற அந்த வார்டு மெம்பர்ஸில் இருந்து ரெண்டு பேரை இது பண்ணி அவங்கள அலாட் பண்ணி அந்தந்த வார்டில் எப்படி வந்து ஓட்டு போடுறதுக்கு முத நாளுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்து எல்லாருக்கும் ஸ்லிப்பு விநியோகம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வந்து டெஸ்ட் எடுக்கிறத கொஞ்சம் தாமதமாகலாம், டெஸ்ட் எடுக்கிறத வந்து இன்னும் வேகமாக துரிதப்படுத்தினாங்க அப்படின்னா ஓரளவு நிலைமையை கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதுதான், அதாவது இந்தியா மாதிரி ஒரு டெமோகிராஃபி இவ்வளோ மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் வந்து 130 கோடி மக்களையும் டெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் இல்லை, அது எனக்கு புரியுது. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு மாநிலமும் அந்தந்த அவங்க வந்து கண்காணிப்பில் அல்லது தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. 40,000 பேர் தமிழ்நாட்டில் வந்து கண்காணிப்புக்கு வச்சிருக்காங்க, ஒரு ஒரு 40,000 கொஞ்சம் கூட இருக்கும். நான் எக்ஸாக்ட் நம்பர் நான் சொன்னேன். ஸோ குறைஞ்சபட்சம் இந்த 40,000 பேரையாவது நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிடணும், உடனே டெஸ்ட் பண்ணிக்கணும் நேரம் டெஸ்ட் பண்ணி அப்படி ஒருவேளை அதில் 47,000 பேரில் வந்து ஒரு 10 பேருக்கோ 5 பேருக்கோ இல்லை 100 பேருக்கோ அது வந்து கொரோனா உறுதி ஆகலாம், அது ஆகணும்னு நான் சொல்ல வரல, உறுதி ஆகலாம். அப்படி உறுதியாச்சுன்னா அந்த 100 பேர் யாரோட தொடர்பு வச்சிருந்தாங்க, சோசியல் கான்டாக்ட் இருந்துச்சு, அவங்கள எங்க இருப்பாங்க, அவங்கள ஃபுல்லா ட்ராக் பண்ணி அவங்கள ஃபுல்லா கண்காணிப்பு. ஸோ இந்த இந்த டெஸ்டிங் நெட்டை வந்து நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா விரிவுபடுத்தே போகலாம். நான் வந்து எல்லாரும் நாளை காலையில் எழுந்து எல்லாரும் வீடு வீடா வாங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த கண்காணிப்பு வளையத்துக்குள் இருக்கின்ற இந்த 40,000 பேரை நீ முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க தான், அவங்கதான் நீ டெஸ்ட் பண்ணணும். அவங்க டெஸ்ட் பண்ணி அதுல நீங்க ஐசோலேட் பண்ணி அதுல வந்து அவங்க பண்ணாலே உங்களுக்கு ஒரு பாதி பிரச்சனை வந்து நீங்க வந்து தீர்த்துட முடியும். இது வந்து கோயம்பேடு நம்ம சொன்னோம், நீங்க பேசும்போது சொன்னீங்க கோயம்பேடு அன்னைக்கு ஒரு நாள் 20,000,000 பேர் வந்து போனாங்க. அவங்க எல்லாம் சென்னையில இருந்து யாருக்கும் தெரியாது. அது குறிப்பாக அந்த டெல்லியில இருந்து ஒரு இளைஞர் ஒருத்தர் வந்து அங்க நம்ம அரும்பாக்கத்துல ஒரு கடையில வந்து வேலை பார்த்துருக்காரு, அவர் எவ்வளவு பேருக்கு அவர் வந்து பார்த்தாரு, எந்த இடங்களுக்கு எல்லாம் போனார், இப்ப
கொரியால சொல்றாங்க அந்த பேஷண்ட் நம்பர் 31 நோயாளி 31 அவங்க வந்து 5000 பேருக்கு அவங்களால கொரோனா வந்து போயிருக்கு. 5000 பேருக்கு கொரியாவில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட மக்கள்ல 60% மக்கள் வந்து இந்த ஒருத்தங்கனால வந்து கொரோனா வந்து தொற்று நோயா போயிருக்கு. அப்படி இந்த மாதிரி ஒரு சோசியல் டிரான்ஸ்மிஷன் சமூகத்தின் மூலமாக சமூக தொடர்பு மூலமாக பரவுவது நிச்சயமாக தடுத்திருக்க முடியும். நாம் நடவடிக்கைகளை கொஞ்சம் முன்னமே மேற்கொண்டிருந்தால் தெளிவாக திட்டமிட்டு இப்போ நான் சொல்றேன் இன்னைக்கும் அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகள்ல பெரிய போதாமை இருக்குது. இன்னைக்கு கூட வரக்கூடிய செய்திகள்லாம் ரொம்ப கவலைக்கூடிய விஷயமா இருக்கு. அமெரிக்காவில் வந்து பல்வேறு மருத்துவ டாக்டர்ஸ் வந்து அவங்களோட உயிர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து சிஸ்டம் இங்கே உயிர் எழுந்தா தான் சொத்து வந்து பிள்ளைகளுக்கு வந்து போகும் இறந்து போன பிறகு. ஸோ நீங்கள் வந்து அங்கே இருக்க மருத்துவர்கள்லாம் வந்து உயிர் எழுத ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க உயிர் கண்டிப்பாக இன்னைக்கு உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள கிட்டத்தட்ட 25-30% பேர் மருத்துவர்கள் தான், அதாவது மருத்துவம் அல்லது மருத்துவ தொழில் சார்ந்த செய்யக்கூடியவங்க தான் அதிகமாக இறந்துருக்காங்க. 25-30% அவங்க தான் இறந்துருக்காங்க. டாக்டர்ஸு நர்ஸு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான் அதிகமான பேர் வந்து இறந்துருக்காங்க. ஸோ அந்த அமெரிக்காவில் இருக்க மருத்துவர்கள்லாம் உயிர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. வில் உயிர் வந்து எழுத ஆரம்பிச்சாங்க, என்னோட சொத்து வந்து பிள்ளைகளுக்கு போகணுமோ இல்லை எங்கே போகணும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு அச்சம் ஜெர்மனியில் ஒரு மாகாணத்தில் நிதித்துறை அமைச்சர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காரு. இதனால வந்து கொரோனாவுக்கு நான் பொருளாதாரம் எப்படி நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குன்னு சொல்லி தற்கொலை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நமக்கு நினைச்சு வரக்கூடிய செய்திகள் வந்து கவலைக்கூடிய செய்திகளாக நமக்கு வந்து இருக்குது. அப்போ அரசு வந்து இன்னைக்காவது நமக்கு சாதகமாக கிடைச்சிருக்கிற சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கிற சில விஷயங்களை வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அரசு வந்து இன்னைக்காவது அதுக்கான முயற்சிகள் சோதனை செய்கிற முயற்சிகள் இறங்கினா நமக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் பேரிடர் நடக்காம நம்ம தடுக்க முடியும். இப்போ வந்து 21 நாட்கள் தனிமையே இது பண்ண முடியல அப்படின்னா இன்னும் 3 மாதத்துக்கு நீடிக்கலாம் அப்படிங்கறது வந்து சில மறைமுகமாவே நிறைய பேர் உணர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா நிதித்துறை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோட அறிவிப்பு இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் வந்து மறைமுகமா இன்னும் 3 மாசம் அப்படிங்கறத வந்து மக்களுக்கு உணர்த்திட்டே இருக்குது. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சில பேருக்கு மனசு வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. வீட்டுக்குள்ளே 2 பேர் அடிக்கடி முகத்தை பார்த்துக்கிறதுனால சண்டைலாம் வருது, அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. எப்படி இந்த நாட்களை வந்து நம்ம வந்து சரியான வகையில் பயன்படுத்திக்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ தான், ஒரு மனநலம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான். நான் மறுக்கலை. இப்போ என்ன என்னங்கலாம் பர்சனலாக வந்து நான் வந்து வீட்டிலேயே வீடுகளில் பெருசாக தங்காத ஒரு ஆள். நான் வந்து இரவு தான் வீட்டுக்குறேன், காலைல 11:00 வேலைக்கு போவோம், மாலைனா டூவிலர் சார்ந்த வேலைகளுக்கு போவோம், முடிச்சுட்டு வரதுக்கு 2:00 ஆயிரும். ஸோ வீட்டில் இருப்போம், பேசுவோம், சாப்பிடுவோம், தூங்கிடுவோம். சரிங்க இல்லை எப்பயாவது வீட்டில் இருப்போம். அந்த 1-2 நாள் வீட்டில் இருக்க முடியும். அதிகமாக வீட்டில் நாட்கள் செலவழிக்காத ஒரு ஆட்கள் இது வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு மனநலம் சார்ந்த ஒரு பிரச்சனை தான். இதை வந்து நம்ம வந்து வெற்றி கொண்டு தான் ஆகணும். அதாவது இது எப்படி வெற்றி கொள்ளணும்னு சொல்கிற எனக்கு வந்து ஒரு எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஐடியாவோ அல்லது எனக்கு ஒரு யோசனை சொல்லக்கூடிய ஐடியாவோ எனக்கு வந்து இல்லை. ஆனால் இது ஒரு பிரச்சனை தான், நிச்சயமாக ஒரு பிரச்சனை தான். குறிப்பாக அழுத்தம் டிவி புத்தகங்கள் வாசிப்பது போன்ற பல்வேறு எந்த விஷயத்தை தவிர எதுவும் செய்ய முடியல. நம்மளால புத்தகம் வாசிக்கிறோம், நிறைய புக்ஸ் படிக்கிறேன், நான் நிறைய புக்ஸ் படிக்கிறேன், நிறைய எழுதுறோம், தொலைக்காட்சி பார்க்குறோம், படங்கள் பார்க்குறோம், பிள்ளைகளோட உட்காந்து சினிமா பார்க்குறோம், மொட்டை மாடி போகாத மொட்டை மாடிக்கு போகிறோம், அங்கே வந்து ஒன்றா உட்காந்துருக்கோம், பேசுகிறோம். ஆனால் இது எல்லாமே ஒரு 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 அழுத்தத்தை நிச்சயமாக வந்து கொடுக்கும். அப்போ வந்து ஒரு ஒரு அது பெண்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய சுமையாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இப்போ நாங்கள்லாம் வெளியே வேலைக்கு போயிடுவோம், பிள்ளைலாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு வீட்டில் வேலைக்கு போகாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், வேலைக்கு போகாதவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிறாங்க, ஒரு காலவாசம் கிடச்சிது அவங்களுக்கு. நீங்கள் எப்போவுமே வீட்டில் இருக்கனால இப்போ பிள்ளைங்கள்லாம் வேலை கேட்குறாங்க, நாங்கள் நமக்கு என்ன செய்யணும், வேறு வேலை ஜாஸ்தியாகுது. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து வேலை பழுவும் ஏற்படுது, ஒரு பெரிய மனச்சுமையும் வந்து ஏற்படுது. இது ஒரு பெரிய ஒரு ஒரு சிக்கலுக்குரிய விஷயம்தான். இதை நாம் கண்டிப்பாக வென்றாக வேண்டும், கண்டிப்பாக இது வந்து கையாள வேண்டும். இது வந்து இது வந்து ஒரு ஒரு தொடர்ச்சியாக இருக்க போற ஒரு விஷயம், அதுக்கு நம்ம வந்து பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டாம் நான் வந்து சொல்றேன். இதுவரை நம் தமிழ் மீடியா நேயர்களுக்கு நிறைய வந்து கொரோனா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு இப்போ இதனால் மாற்றம் அடைஞ்சிருக்கு, இதை எப்படி நம்ம தக்க வச்சுக்கணும்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நம் தமிழ் மீடியா சார்பாக உங்களுக்கு நன்றி. நம் தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.